புளிப்பணியாரத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ரைஸ் குக்கர் கப்பில், அதாவது இந்த கப்பில் நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 2 லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் எடுத்து நான் ஒரு 3 ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இது இப்போ அரைச்சிக்கலாம். கெட்டியாக அரைக்கணும். ஏன் கெட்டியாக அரைக்கணும்னா, நம்ம வெல்லம் வந்து கரைச்சி இதோட சேர்த்துக்க போகிறோம். பாகு எடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு அது கரையிற அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு எடுத்தா போதும். வெல்லம் அளவு வந்து ஈக்குவலாக நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது நார்மலான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெத்திப்பாக வேணும்னா இன்னொரு 1/2 கப் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சிருக்கு. நான் கொதிக்கலாம் விடலை, ஆஃப் பண்ண போகிறேன். தூசு ஏதாவது இருந்ததுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வடிகட்டிடுறேன். ஸோ பாருங்கள், மாவு நான் அரைச்சிட்டேன். இன்னும் வெல்லம் சேர்க்கலை. இந்தளவுக்கு கெட்டியாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம வெள்ளக்கரைசல் சேர்க்கும்போது கரெக்டான பக்குவத்தில் நமக்கு மாவு கிடைக்கும். பணியாரம் ஊற்றும் போதும் நல்லாயிருக்கும். மாவு கலந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வெள்ளக்கரைசல் கலந்துட்டேன். கரெக்டாக இருக்குது. இதுதான் பக்குவம். ஆனால் இது உடனே ஊற்ற முடியாது. ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர் வரைக்கும் கட்டாயம் இதை நீங்கள் ஊற வைக்கணும். ஏன்னா இந்த அரிசி மாவு வந்து வெள்ளத்தோட ஊறினா தான் பணியாரம் ஊற்றும்போது நல்லா அழகாக உப்பி வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. நான் அடுப்பில் பணியாரக்கல் போட்டேன். இதில் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பணியார மாவை சேர்த்துருவோம். இப்போ எல்லாத்துலேயும் பணியாரம் ஊற்றிட்டேன். இதை இப்போ சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், எல்லாமே ஈவனாக வெந்திருக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி விட்டேன் நான். இப்போ இந்த பக்கம் வேகவும் நம்ம எடுத்துருவோம். அவ்வளோதான், நம்மளோட பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.